ஹாய் யூஸ், வெல்கம் டு நியூ ரெசிபிஸ். எங்களோட வீடியோஸ்ல உங்களுக்கு சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ஒரு டயட் பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இன்னைக்கு வந்து வெயிட் அப்படி உடல் எடை போடுறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இதுக்காக நிறைய எக்ஸசைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட நம்ம ஃபுட் கண்ட்ரோல் வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட் ஃபுட்டை வந்து நம்ம எப்படி இம்மிடியட்டா ரெடி பண்ணலாம் அப்படின்றத வாங்க நம்ம கிச்சன்ல போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பண்ண போறது கம்மங்கூழ் தான் நான் பண்ணி காமிக்க போறேன். நான் வந்து கம்பை இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ரொம்ப வலுவலும் இல்லாம ரவையை விட கொஞ்சம் ரவை பதன் கூட சொல்லலாம், அந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். கம்பை வந்து வறுக்கெல்லாம் தேவையில்லை, அப்படி பச்சையாவே நீங்க வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. இது வந்து நாங்க 2 பேர் சாப்பிடறதுக்காக நான் மிக்ஸ் பண்றேன். 3 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். தண்ணி வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த அளவுல கம்பு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. அந்த காலத்துல எல்லாம் இந்த கம்பங்குள்ள முத நாள் நைட்டே செஞ்சு பழைய கஞ்சி சாதத்துல ஊற வச்சிருவாங்க. அடுப்ப பத்த வச்சாச்சு. இப்ப வந்து உப்பு வந்து தேவைக்கேத்த மாதிரி கலந்துக்கோங்க. அப்ப எல்லாம் இதை பழைய கஞ்சியில வந்து முத நாளே செஞ்சு ஊற வச்சிருவாங்க. அப்ப வந்து கம்ப உருண்ட மாதிரி களியா கிண்டுவாங்க. களி கிண்டிட்டு அந்த களியை வந்து பழைய கஞ்சி சாதத்துல நைட்டே ஊற வச்சிருவாங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி கரைச்சு சாப்பிடுவாங்க. பட் நம்மளுக்கு இப்ப அதெல்லாம் டைமும் இல்லை. இப்ப பழைய கஞ்சியை நம்மளால ரெடி பண்றதும் முடியல. சோ இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்டா ரெடி பண்ணிக்கலாம். லைட்டா வந்து இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு கெட்டி ஆயிரும். அங்கங்க கட்டி கட்டியா பிடிச்சிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் இந்த கம்பு வந்து வேகட்டும். இப்போ கூழ் வேகிறதுக்குள்ள ஒரு வெங்காயம் வந்து குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமா ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டு கூட நம்ம ஆட் பண்ணலாம். குழந்தைங்களும் சேர்ந்து குடிக்கும் போது மிளகாய் நிறைய போச்சுன்னா கொஞ்சம் உரப்பு தாங்க மாட்டாங்க. பட் பச்சை மிளகாயில வந்து நம்மளுக்கு சி விட்டமின்ஸ் கிடைக்குது. தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட்டி விழுகாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கூட இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிரை வந்து மிக்சியில போட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துப்போம். தயிர் ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து முத நாளே இதை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அது இல்லாததுனால நம்ம இந்த தயிரை ஆட் பண்ணி சாப்பிடும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னொன்னு, தயிரும் வந்து ஒரு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு உணவு. ஸோ தயிரை வந்து இந்த மாதிரி நான் மிக்சியில போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்ப இதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை இறக்கிடலாம். சோ இப்ப நான் தாளிக்கிறதுக்கு வடைச்சட்டியில எண்ணெய் வச்சிருக்கேன். இது கூட நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாளிச்சு போட்டு சாப்பிடும் போது கூழோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசை சாப்பிடறவங்களுக்கு திடீர்னு இந்த கூழ் பிடிக்கும் போது டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது அவங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலன்னா கூட நீங்க இடையில இந்த 11 o'clock 12 o'clock அந்த டீ டைம் கூட டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு கூட நீங்க இடையில இதை எடுத்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதை கூழ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சூப்பராக சுவையான ஒரு ஹெல்தி ரெசிபி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன், டயட் ஃபுட். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கூழ். ம்,
சூப்பரா இருக்கு இதோட டேஸ்ட். நீங்களும் இந்த ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இந்த டயட் ஃபுட்டை இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க. எங்களோட வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.